கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 8:12-3 மோசேயானவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். ஆமேன். இங்கு பொறுமை, சாந்தம், தாழ்மை போன்ற நற்பண்புகள் ஒருவரிடத்தில் வலிமையாக இல்லாவிட்டால் கோபமும் அவர்களை எளிதாய் ஆண்டு கொள்ளுமாம். ஒரு மனிதனிடத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுபட்டால் நோய் கிருமிகள் அம்மனிதனை எளிதாய் தாக்கிவிடும். அன்பின் பிரதி விளைவுக்கான பொறுமையும் தாழ்மையும் வலிமையாக இல்லாத மனிதனை நோய் என்ற பாவங்கள் எளிதாக தாக்கி அழித்து விடுமாம். கோபத்தை உணர்வது வேறு, கோபத்தினால் ஆளப்படுவது வேறு. கோபத்தின் தன்மையுடைய செயல்கள் உண்டு. கோபமூட்டும் வார்த்தைகள், சுபாவங்கள் வேறு உண்டு. அவை ஒரு மனிதனின் மனதை தொடும்போது கோப உணர்வுகள் ஏற்படுவது இயற்கை, அது பாவம் அல்ல. அந்த கோபம் ஒரு மனிதனை நிலை தவறி போகவும், பேசவும், தனக்குள் பற்றி எறியவும், பதிலுக்கு பதில் செய்ய தூண்டுவது கோபத்தின் ஆளுகை. மோசே ஒருமுறை நிலை தவறி கோபத்திற்கு அடிமையாகிவிட்டான். ஆயினும் பல ஆண்டுகளாக கோபமூட்டும் சுபாவங்களை கொண்ட இஸ்ரேல் மக்கள் நடுவில் கோபத்தினால் ஆளப்படாதவனாய் காணப்பட்டான். மோசே பூமியெங்கும் உள்ளவர்களில் அதிக சாந்தமுள்ளவன் ஒரு மனிதன் என்ற ஒரு நற்பெயரை தேவனிடத்திலிருந்து பெற்றவன்தான். சிலர் கோபமடைந்து முடிந்த பின்னர் எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்ததோ, ஏன் இப்படி ஆத்திரம் வந்ததோ என்று புலம்புவார்கள். உண்மையில் கோபமடைந்தால் அவர்கள் விரும்பவில்லை. ஆயினும் அவர்களுக்குள் தேவ அன்பின் சுபாவங்களான பொறுமை, தாழ்மை, சாந்தம் போன்றவை போதுமானதாக இல்லாதபடியால் கோபம் எளிதாக பற்றி எரிந்து விடுகிறது. கோபம் உக்கிரம் அடையாதபடி கர்த்தருடைய வசனத்தினாலும் தேவனுடைய ஐக்கிய அனுபவத்தினாலும் இந்த பொறுமை, தாழ்மை, அமைதி, சாந்தம் போன்ற சக்திகளை வளர்த்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆமென். காட் பிளெஸ் யூ.